சுவாமி யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி. அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் ஆரஞ்சு, ஆரஞ்சு செடி, எலுமிச்சை செடி இதெல்லாம் வளர்த்தலாம். ஆனா வீட்டுக்கு வெளியில, காம்பவுண்டுக்கு வெளியில வளர்த்தணும். எலுமிச்சை செடி காம்பவுண்டுக்குள்ள வளர்த்தக்கூடாது, இதை புரிஞ்சுக்குங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு தட்டுல, செம்பு தட்டு அல்லது பித்தளை தட்டு அல்லது பாக்குமட்ட தட்டுல கூட 6 எலுமிச்சம் பழங்கள் வெள்ளிக்கிழமானா உங்க வீட்டோட ஹாலில் வைங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை விட இன்னும் ஒரு சிறப்பான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர்ல ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த பழம் 6 பழம் ஒவ்வொரு நாளும் வைங்க. வச்சுட்டா அடுத்த நாள் அதை நீங்க சாப்பிடறதுக்கு எடுத்துக்கலாம், புதுசா பழம் வைங்க. இது ரொம்ப நல்லது. வாய்ப்பு இல்லாதவங்க, எங்களால டெய்லியெல்லாம் ஆரஞ்சு பழம் 6 பழம் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க, பிளாஸ்டிக்லாம் 6 ஆரஞ்சு பழம் வாங்கி வைங்க. அல்லது உங்க வீட்டுக்கு வெளியில தென்கிழக்கு பகுதியிலயோ வீட்டுக்கு உள்ளேயோ ஆரஞ்சு பழம் இருக்கிற மாதிரி செடிகள் பிளாஸ்டிக்ல இருக்கு, அந்த செடியை வாங்கி வைங்க. இந்த ஆரஞ்சுக்கும் உங்களோட சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அப்ப இந்த ஆரஞ்சு பழத்தை வீட்டுல அடிக்கடி பாக்குற, அந்த ஆரஞ்சு கலரை, அந்த ஆரஞ்சு பழத்தை அடிக்கடி பாக்குற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களோட சுவாதிஷ்டான சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். பணவரவை ஈர்த்து தரக்கூடிய மனிதனின் உடலில் உள்ள சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரம். அப்ப இது போல நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கனாலும், டெய்லி ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டாலும் நிச்சயமாக பணம் கோடி கோடியாக வரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார், நன்றி.